எக்ஸலண்ட் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் கமாண்ட் டைப் கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கமாண்ட் இப்போது சி டிரைவில் டெம் ஃபோல்டரில் என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது என்னென்ன டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குதுன்னு பார்க்குறேன் இதில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு செட் டாட் டிஎஸ்டி இந்த டெக்ஸ்ட் ஃபைல்லாம் என்ன அப்படின்னா டைரக்டாக ஒரு இந்த கன்சோல்லையே நம்மளால் வியூ பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் இப்போது இந்த டேட்டா டாட் டிஎஸ்சின்னு ஒரு ஃபைல் இருக்குது பட் அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா டைப் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி இல்லை டிஏடின்னு அடிச்சுட்டு டேப் அடிக்கிறேன் அது ஃபில் ஆயிடுச்சு இப்போது அடித்தோம் அப்படின்னம்னா இதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது நமக்கு இங்கே வந்துருச்சு அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டு செட்டுன்னு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டைப் டெஸ்ட் செட் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓடுது இப்போ எனக்கு இதை பேஜிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதை மோர் கமேண்டுக்கு பைப்பிங் பண்ணிடலாமா அப்போது இதை மோர் கமாண்டுக்கு பைப்பிங் பண்ணுறேன் பாருங்கள் டைப் டெஸ்ட்டு செட்டு டாட் டிஎக்ஸ்டி அதில் மோர் அப்படிங்கிற கமாண்டுக்கு நான் வந்து அனுப்பிச்சிடுறேன் இப்போ அடிக்கிறேன் ஸ்பேஸ் 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 ஸோ இப்போது ஸ்பேஸ் ஸ்பேஸ் பாருங்க இப்போது டைப் எப்படின்னு தெரியுது டைப் வித் பைப்பிங் தெரியுது ஓகே இப்போது அடிஷ்னலாக ஒரு கமேண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது என்ன கமெண்ட் அப்படின்னா இப்போ இது இருக்குது இப்போ டிஏஆர் ஸ்டார் டாட் இஎச்டி இந்த டெஸ்ட் செட்டினுடைய ஃபைல் பார்க்கலாம் இதில் நான் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பரை காப்பி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது டைப் டெஸ்ட் செட்டு டாட் இஎச்சி இப்போது இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் இதை காப்பி எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த டைப் ஆகும்போது எல்லா லைனும் வருது எனக்கு அப்படி இல்லாமல் எந்தெந்த லைன்லலாம் இந்த நம்பர் இருக்கோ இப்போ பாருங்கள் காப்பி எடுத்துருக்கில்ல இந்த நம்பர் இருக்கோ அந்த லைன் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்டுன்னு ஒரு கமேண்ட் இருக்குது ஃபைண்டு எந்த எந்த ஃபைலில் டெஸ்ட் செட்டு டாட் டிஎக்ஸ்டி ஃபைலில் இப்போ நம்ம காப்பி எடுத்தோம் இல்லைங்களா அதில் இந்த டெக்ஸ்ட்டை ஃபைன் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா ஸோ என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபைலில் எங்கெங்கெல்லாம் அந்த லைன் அந்த நமக்கு கொடுத்துருக்குற சர்ச் ஸ்ட்ரிங் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட்டு செட் டாட் இஎக்சி ஃபைலில் டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட் டாட் காம் இந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் நமக்கு வேணும் எந்தெந்த லைன் இருக்கோ அது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஃபைண்ட் வித்தின் கொட்டேஷனில் இதை கொடுக்குறோம் இப்போ என்ன ஆகுது பாருங்கள் எங்கெல்லாம் டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட்டுன்னு இருக்கோ அது எல்லா லைனும் நமக்கு இங்கே வருது சரி இப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இப்போ டைப் கமாண்ட் டெஸ்ட் செட் டாட் இஹெக்சி இதை நம்ம வந்து மோர் அப்படிங்கிறதுக்கு பைப் பண்ணோம் இதனுடைய அவுட்புட்டை தூக்கி அப்படியே மோருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பதிலாக இந்த டைப் கமாண்டை என்ன பண்ண சொல்கிறோம் ஃபைண்டு கமாண்டுக்கு நீ வந்து கொண்டு போ அப்படின்னு சொல்கிறோம் இப்போது நம்ம ஃபைண்டு கமேண்ட் என்ன பண்ணணும்னா எந்த ஃபைலில் ஃபைன் பண்ணுன்னு கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த கேஸில் என்ன பண்ணுறோன்னா இதில் இருந்து வர்ற அவுட்புட்டில் ஃபைன் பண்ணு அப்படின்னு அர்த்தமாயிடுது இப்போது எதை ஃபைன் பண்ணும் டியூட்டோரியல்ஸ் ஃபைண்ட் டாட் காம்ன்றதை ஃபைன் பண்ணுன்னு சொல்லிடுறோம் இப்போது டியூட்டோரியல்ஸ் டாட் காம் நிறைய இருக்குது இப்போது இதை காப்பி எடுத்துக்கலாம் இதை ஃபைன் பண்ணுறேன் கிளிக் கிடைக்கிறேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ என்ன அப்படின்னா டைப் கமாண்ட் எல்லா லைனையும் எடுத்து ஃபைண்டு கமாண்டுக்கு அனுப்பிச்சது அந்த ஃபைண்ட் கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒவ்வொரு லைனையும் எடுத்து எந்தெந்த லைன்லலாம் இந்த டெக்ஸ்ட்டு இருக்கோ அந்த லைனை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த அடிஷ்னல் சாஃப்ட்வேரும் இல்லாமயே இந்த மாதிரி வியூ பண்ணிக்க முடியும் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லைன்ஸை மட்டும் நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த ஃபைண்ட் கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஸோ எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ